எல்லோருக்கும் வணக்கம். ஏழை வாழ நான் உங்கள் மீது. இன்றைக்கி நம்ம படத்தில் வர ஒரு கான்செப்டில் உள்ள சயின்ஸை பார்க்க போகிறோம். படத்தில் வர டாக்டர்ஸ் எல்லோரும் ஊசி போடுறதுக்கு முன்னாடி சிரிஞ்சு தட்டுவாங்க. அப்புறம் சிரிஞ்சு அமைக்கி கொஞ்சம் மருந்தை வந்து மேலே தெரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி நஜத்தில் டாக்டர்ஸ் பண்ணுவாங்களா? இது மட்டும் இல்லாமல் சிரிஞ்சில் வரும் காற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல செலுத்தினா இறந்து போகிற மாதிரி நிறைய ஹாலிவுட் படத்தில் காமிச்சிருப்பாங்க. இது உண்மையாக நடக்குமா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டாக்டர்ஸ் வந்து சிரிஞ்சை தட்டுவாங்களா, கொஞ்சம் மருந்து தெறிக்க வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணுவாங்க. படத்தை காமிக்கிற மாதிரி பயங்கரமாக தெறிக்காது, கொஞ்சம் வெளியே வர மாதிரி சிரிஞ்சை ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமாக எதுக்காகனா போட போகிற ஊசியில் காற்று எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான். மருந்தை சிரிஞ்சில் உறிஞ்ச உடனே சில நேரங்களில் சின்ன சின்ன ஏர் பபிள் வந்து சிரிஞ்சோட சிலிண்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சிரிஞ்சை மேல் நோக்கி நேராக வச்சு தட்டும்போது அந்த ஏர் பபிள் வந்து ஊசிக்கு மேலே போயிடும். அப்புறம் சிரிஞ்சை மெதுவாக மேல் நோக்கி ப்ரெஸ் பண்ணும்போது சிக்கியிருக்கிற காற்று வெளியே போயிடும். அதோட சேர்த்து கொஞ்சம் மருந்தும் சிந்தும். இதுக்கப்புறம் மருந்தோட அளவை பார்ப்பாங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உறிஞ்சி எடுப்பாங்க. இது மூலிமா சரியான அளவில் ஊசி போடுறதுக்கு மருந்து வந்து நம்ம எடுக்க முடியும். அப்புறம் இன்னொன்று, காற்று வந்து உடம்புக்குள்ளே போகிறதையும் தவிர்க்க முடியும். இந்த காற்று உடம்புக்குள்ளே செலுத்தினா பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து ஏர் எம்பாலிசம்னு சொல்கிறாங்க. ரத்த குழலில் ஏற்படுற அடைப்புக்கு பேர் தான் எம்பாலிசம். இந்த அடைப்பு காற்று மூலியமாக, அதாவது ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட அளவில் ஏர் பபிள் மூலியமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஏர் எம்பாலிசம். இது சிரிஞ்சு மூலியமாக, சில அறுவை சிகிச்சை அப்போ, அப்புறம் வேறு சில காரணங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர் பபிளோட அளவு பெருசாக இருக்கிற பட்சத்தில் இதால் இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் மூளைக்கும் போக முடியும். இதனால் இந்த உறுப்புகளுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டத்தை நிறுத்தி விளைவாக மாரடைப்பு, பக்கவாதம், சுவாச செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கம்மியான அளவில் ஏர் பபிள் போச்சுன்னா இரத்த ஓட்டத்தில் எளிதாக கலந்துடும், பிரச்சனை எதுவும் வராது. பெரிய அளவில் போகும்போது தான் பிரச்சனை. அதனால் அதிக அளவில் ஏர் பபிளை சிரிஞ்சு மூலிமா உடம்புல செலுத்தினா விளைவாக இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம ரத்தத்தில் ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி தான் லங்ஸும். ஆனால் இதனால் ஏர் எம்பாலிசம் ஏற்பட மாட்டேங்குதே, இது எப்படி? இங்கே என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட சேர்ந்து இருக்கும். அதனால் பிளாக் எதுவும் ஏற்படாது. இதனால தான் சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் வந்து ரத்தத்தில் ஈஸியாக கலந்துரும். அதனால் பெரிய ஏர் பபிள் தான் ரத்த ஓட்டத்தை தடுக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோன்ற கேள்விக்கு பதில் இருக்கிற வீடியோஸ் தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அண்ட் பெல்லைக்கனோட சேர்த்து ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸும் பார்த்துட்டும் கூட நீங்கள் உபயோகமாக இருக்குன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.